வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். ரஷ்யா ஆஸ்திரியா நாடுகளில் வெற்றிகரமான பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டார். ஆஸ்திரிய பிரதமர் கார்ல் நெஹ்மருடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவு. இந்தியாவில் கால்பந்து தரத்தை உயர்த்த அனைத்து தரப்பினரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். டெங்கு காய்ச்சல் தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை. முப்பதாம் ஆண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி இலக்கு $2 டிரில்லியன். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. ரயில் ஓட்டுநர்கள் பணி நேரம் குறித்து தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்புகின்றன. மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் 82.4% வாக்குகள் பதிவு. வரும் சனிக்கிழமை வாக்கு எண்ணிக்கை. நகரமயமாக்கலில் இந்தியாவிலேயே தமிழகம் முன்னிலை மாநிலமாக திகழ்கிறது. தமிழக அரசு அறிக்கை. ஜிம்பாப்வேக்கு எதிரான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் 23 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. 2-1 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை. யூரோகோப்பை கால்பந்து நெதர்லாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இங்கிலாந்து அணி.